பண்ணுறேன். ஹாய் டியர்ஸ், எல்லோரும் வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் எப்போ வரும் செகண்ட் தேர்டுன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் நான் போனேன், எனக்கு செலக்ட் பண்ணல, அப்புறம் எனக்கு வரல, எனக்கு மெயில் வந்துச்சு, எனக்கு வரல அப்படின்னு ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பினார், காலேஜ் போயிட்டு வந்தவரே மெசேஜ் அனுப்பினார். அங்கே கேட்டப்போ இன்றைக்கி தான் காலேஜ் போய் கேட்டேன், ரெண்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு இன்னும் வரும், பிஎஸ்ஜியில் 2 லிஸ்ட்டு வருது செல்ஃப் ஃபினான்ஸுக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. ஸோ அது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தான் வரும் மோஸ்ட்லி, சரிங்களா. இன்றைக்கி கூட எய்டில் நிறையா பேர் செலெக்ஷனுக்கு போயிட்டு செலக்ட் ஆகிட்டுலாம் வந்திருக்காங்க. நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குங்க இல்லைங்களா, சாரி இன்னிலேருந்து நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமிங் வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் எய்டெடுக்கு. ஸோ அது முடிச்சுட்டு அவன் யாரெல்லாம் போலியோ அந்த லிஸ்ட்டு தான்ப்பா உங்களுக்கு வரும் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். மறுபடியும் சில பேர் வந்து இனியெல்லாம் லிஸ்ட்டே வராது, நீ வேறு காலேஜ் பார்த்துக்கோன்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அண்டு இன்னும் சிலர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அக்கா எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலேயும் ஒரே விஷயங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா. இப்போ வந்து ப்ரூஃபோடு சொல்கிறேன், ரெண்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு உங்களுக்கு வரும், சரிங்களா. அது எப்போ வரும் அப்படின்னா, எய்டட் கவுன்சிலிங் முடிஞ்சால் தான் அனுப்புவாங்க. எவன்லாம் சீட்டு வேணான்ட்டு போனோன்னா அவன் சீட்டை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, சரிங்களா. ஸோ அதனால் எய்டடில் வர வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு நான் எப்போவுமே அஷ்யூரிட்டி கொடுத்ததே கிடையாது, சரிங்களா. நான் இப்போவும் அஷ்யூரிட்டி கொடுக்குறது செல்ஃப் ஃபினான்ஸில் அப்ளை பண்ணி, செல்ஃப் ஃபினான்ஸில் வெயிட்டிங் பே பண்ண முடியாது, சரிங்களா. அதனால மேனேஜ்மெண்ட் கூட்டால இருக்கிறவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூப்பிட்டாங்க. இப்போ எய்டட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிறதே 10% தான். அது எய்டடில் எடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி 10% வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் வருவாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.